வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜஸ் பற்றி, லா காலேஜஸில் என்ன டைமிங் இருக்கும் அதை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட டவுட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லா டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லா டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இயங்குகிற மொத்தம் 15 காலேஜஸ் இருக்குது, ப்ளஸ் புதுப்பாக்க இருக்கிற காலேஜஸ். 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து 15 காலேஜஸ்க்கும், ப்ளஸ் புதுப்பாக்க வந்து 5 இயர்ஸ் காலேஜஸ்க்கு மட்டும் அலர்கேட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்துட்டு அங்கே நடக்கும். அந்த 15 லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பட்டப்பெரும்புத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாடு, சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி அண்ட் திண்டிவனம். இது வந்து ப்ரைவேட் லா காலேஜஸ். இந்த லா காலேஜஸில் என்னென்ன டைமிங் வந்து கிளாஸஸ் எதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட டவுட்டில் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசம் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபுல் டேஸ் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு சில காலேஜஸ் வந்துட்டு ஃபுல் டேஸ் வந்து நடக்கும். ஏன்னா அந்த காலேஜஸில் வந்து கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ரூம் அவைலபிலிட்டி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஃபெசிலிட்டிலாம் எல்லாமே இருக்கிற காலேஜஸ் வந்துட்டு ஃபுல் டே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடி, தேனி, நாமக்கல், சேலம், ராமநாதபுரம், தருமபுரி, விழுப்புரம். இந்த காலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டே பேட்சஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கிளாஸஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 இருந்துட்டு 3:30 வரைக்கும் கிளாஸ் டைமிங் வந்துட்டு இருக்கும். இது நடுவில் வந்துட்டு ஹாஃப் டே கிளாஸஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் மேலே வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த டிசிஷன் வந்து டைமிங் டேக்கிங் டிசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட வந்துட்டு ஃபுல் அத்தாரிட்டி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜ் பிரின்சிபல் என்ன நோட்டீஸில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அதுதான் காலேஜ் டைமிங். மற்றது இருக்கிற லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டப்பெரும்புத்தூர், புதுப்பாக்கம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், இந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு ஹாஃப் டே கிளாஸஸ் நிறைய வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காலேஜஸ்க்கு வந்து ஆஃப் டே கிளாஸஸ் தான் வந்துட்டு நடக்குது. ஏன்னா வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸும் இருக்கும், 5 இயர்ஸ் கோர்ஸும் இருக்கும், ப்ளஸ் எல்எல்எம் கோர்ஸும் வந்துட்டு நடக்குது. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அங்கே படிக்கிறதால ரூம் ஃபெசிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு காலேஜ் பிரின்சிபல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காலையில் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. காலேஜில் 3 இயர்ஸ் பேட்சுக்கும் ஈவினிங்கில் வந்து 5 இயர்ஸ் பேட்சை வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. இல்லை காலையில் 5 இயர்ஸ் பேட்சும் ஈவினிங்கில் 3 இயர்ஸ் பேட்சை வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. இந்த பேட்சஸ் இருக்கிற காலேஜஸ் வந்துட்டு பட்டியப்பெரும்புத்தூர், புதுப்பாக்கம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், இந்த காலேஜஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜஸில் வந்து பேட்சஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நடந்திருந்தால் இருக்குது ஒரு சில காலேஜஸ். ஏன்னா நான் படிக்கும் முறை வந்துட்டு ஃபஸ்ட்டு இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக், 6 இயர் பேக் வந்துட்டு நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போது எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் எங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈவினிங் நடந்தது. ஈவினிங்னா எங்களுக்கு 2 மணிக்கு மேலே வந்து காலேஜஸ் வந்துட்டு இது பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சில டைமிங்கில் வந்து மாற்றி மாற்றி இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு காலேஜ் பிரின்சிபல் கிட்ட தான் இருக்குது. காலேஜ் பிரின்சிபல் வந்துட்டு என்ன டிசிஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே கமிட்டி இருக்கும், அவங்கள டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. பேச்சஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 12:30 வந்துட்டு ஒரு சில பேச்சஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 1:30 வந்துட்டு உங்களுக்கு 4:30 வரைக்கும் ஒரு சில பேட்ச் வந்து நடக்கும். இதுதான் வந்துட்டு மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்சஸ். ஃபுல் டே வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், 9:30 3:30 இருக்கும் காலேஜ் டைமிங் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனல் எடுத்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்கள் காலேஜ் பிரின்சிபல் தான். காலேஜ் பிரின்சிபல் டைமிங் வந்துட்டு எப்போனா மாற்றலாம், அவங்கக்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு காலேஜ் நான் சொன்ன வீடியோஸ் வந்துட்டு இப்போ வந்து சொன்னேன். இந்த காலேஜஸில் வந்துட்டு மார்னிங் இருக்கும், இந்த காலேஜஸ் ஈவினிங் இருக்கும், இந்த காலேஜ் ஃபுல் டேஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பிரின்சிபல் வந்துட்டு என்ன டைமிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாஃப் கெப்பாசிட்டி, லெக்சர், அதுக்கப்புறம் ரூம் ஃபெசிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி, இதுக்கேற்ற மாதிரி காலேஜ் டைமிங் வந்து மாற்றிக்கிறதுல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் லா காலேஜ் படிக்கணும்னு விரும்புகிறோம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு கேளுங்க, அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.